அப்போது நாலாம் நூற்றாண்டில் வந்த ஒரு தெலுங்கு மொழி வச்சு ஆதி தமிழன் உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் இவனுதான் வந்து திருமலை நாயக்கனுக்கு வகை ஆக்கள் அவன் மலங்களை எடுக்க அழைத்துட்டு வந்தான் பார்க் பார்க்குறா ஜான் ஒயிட் ஃபீல்டுங்க எழுதியிருக்கிறான் அவன் சொன்ன தி சொல்லாஸ் ஆஃப் ராட் ஃபோனம் அந்தரா எஸ்க் டிஸூலி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கிளீனிங் தி அந்த ப்ளாவேட்ரின்னு எழுதி இருக்கிறான் திராவிட இனம் என்பது ஆரியர்கள் தமிழகத்தில் தேவதாஸ் பெண்கோடு உபச்சாரம் செய்தார்கள் என்பது ஞாபகம் சின்னம்ங்கிறான் இதோட உங்களுக்கு என்ன சான்றுங்களோ ஏற்கனவே வரலாற்றில் இருக்கிறது தான் சீமான் சொல்றாரு ஆனா அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் அந்த அளவுக்கு தூண்டப்படுறது கேட்க மாட்டான்னு தெரியும் இந்த கட்டம் எல்லாம் கணக்குலாம் நீ வீட்டில் இருந்தாலும் அவன் திமுக ஆதிமுகாரம் வந்து ஓட்டு கேட்பான் அதில் நாம் தான் ஓட்டு கேட்பான் வாங்க வீட்டுக்கு சும்மா வந்து எங்க மண்டபத்துக்கு உட்காருங்க காலையில் ஒன்பது மணி இருந்து சாயங்காலம் ராத்திரி ஏழு மணி நேரம் உட்கார வச்சு பத்தாயிரம் கொடுக்குறாருங்க எதிர்கட்சிக்காரன் தங்குக்கு லாஜி கிடையாது அவ்வளோ லாஜி விலைக்கு வாங்கி போட்டு சீர் வச்சு போட்டிருக்காருங்க அந்த உதயநிதியா உதயநிதியை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட அழுதாரு இங்கெல்லாம் ஃபைலை தூக்கிட்டு போட்டிருக்கேன்

நாராயணராவ் சத்யநாராயணராவ் மவுண்ட் ரோடு இருக்கிற அந்த மேம்பாலம் அதில் தான் முத கொள்ளை ரெண்டாவது பூச்சி மருந்து அன்பி தர்மணியம் இப்படி அடுக்கிக்கிட்டே போனாங்க பார்ப்போம் அது ஈரம் ஒரு எண்ணம் தானே அந்த திராவிட இனம் சரித்திரம் இல்லாத இனம் ஈரமில்லாத இல்லாத எண்ணம் தன்மானம் இல்லாத ஒரு இனம் இந்த திராவிட இனம் இழிச்சவா என் தமிழை வேற என்ன காரணம் அப்பாவி கேட்க கால் கிடையாது இன்னைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் வர ஏழு பேர் அவன் தெலுங்கு பேசுறவங்க அமைச்சராக இருக்கான் தமிழை வர முடியுதா ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அகில உலக சாம்பவர் சங்க தலைவரும் முன்னாள் தணிக்கைத்துறை அதிகாரியுமான லெமுரின் அவர்களை இப்போ சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் வளமாக இருக்கீங்களா இருக்கிறோம் தேர்தல் நேரத்தில் பரபரப்பாக உங்கள் குரல் வேணும் அப்படின்னு நேயர்களுடைய விருப்பம் அதை நிறைவேற்றி வைக்கும் பொருட்டு தான் அந்த நேர்காணல் இப்போ தொடக்க கேள்வியாக வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில நிர்வாகி அன்பு தென்னரசு என்றவர்கள் தேர்தல் பிரச்சாரங்கிற இடத்துல காலத்தில் வந்து ரவுண்டு கட்டி ரகலை பண்ணி அடித்து மண்டியை உடைச்சிருக்காங்க திமுக ஆட்கள் அப்படின்னு வெளியில் வருது கடந்த காலங்களில் இப்படியான வன்முறை சம்பவங்கள் கட்சிக்காரர்கள் வந்து செய்துட்டாங்கன்னா ஓடி ஓடி போய் உடனே மன்னிப்பு கேட்டதெல்லாம் நடந்திருக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த பிரியாணி கடையில் பாக்ஸரை அடிச்சுட்டு தகவல் பண்ண போ மண்டி வேறு டீ கடை இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கக்கூடிய குணம் இருந்தது இப்போ ஒரு உலகரிய ஒரு சம்பவம் நடந்து ஓடிக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் அந்த தரப்பில் இருந்து வருத்தம் கூட வரல இப்போ இது இந்த 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 நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் எதை காட்டுது வன்முறை அவங்க கூடி பிறந்தது மாற்றவே முடியாது அதில் வன்முறைக்கே முதல்ல அவங்க தூண்டி விட்டது அவங்க தூபம் போட்டது வன்முறையை கொண்டு வந்து மதுரை மக்களை பயமுறுத்தினு மதுரை ஒரு ஆள் இருந்தார் அவர் என்னச்சு வரனா தேர்தல் நேரங்களில் அந்த தெருவில் உட்காந்துக்கிட்டு கடைசி காலையில் வந்து பிராமண ஆள் இருக்க இடத்துல முதல்ல ஜா ஆசிட் பாட்டில் பட்ட சோடா பாட்டிலோட சேர்த்து நிரப்பி வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் மாட்டிலேயும் வச்சிருவார் எவனாவது பிராமின்ஸ் காலையிலே ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி மதுரை திருச்சி பக்கங்கள்லாம் ஓட்டு போட போகிறாங்கன்னு முதல்ல ரெண்டு பாட்டிலும் டாம் டாம்னு ஒரு வீசி வர வச்சு இவங்க நமக்கு என்ன தெரிந்துவாங்கன்னு ஓட்டு போட போக போக மாட்டாங்க அதில் முந்நூறு நானூறு உடனே காலையிலே அவங்களுக்கு தெரியாமல் போட வச்சுருவோம் அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்து திராவிட இயக்கம் திமுக அண்டையிலிருந்தே இதான் நடக்குது மதுரை முத்து வந்து கடைசியில் எம்ஜிஆர் உலகம் சுட்டு பாலியூட நீங்கள் வெளியிடுவியா அப்படி விட்டால் நான் சேலையே கொடுக்குறேன்னு சொன்னார் கடைசியில் மதுரை முத்து திமுக அப்புறம் எம்ஜிஆர் ரசிகலாம் சேர்ந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டான்னு எல்லோரும் எல்லாரும் முத்துக்கு சே புடவை அனுப்பி வச்சாங்க அந்த புடவையோட எண்ணிக்கை மாத்திரமே இருபத்தேழாயிரத்தி எண்ணூறு சேலை போச்சு இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு எண்ணூறு புடவை புடவை கட்டி கடறான்னு சொல்லி அனுப்புனானே அவர் மானங்கட்ட ஒரு இனம் அந்த திராவிட இயக்கம் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அது வன்முறை அந்த காலத்திலேருந்தே செய்து ஓட்டு புடவடாமாக்கி சாமானிய மக்கள் எங்கெங்கெல்லாம் இந்த இதைனால் அவங்களோட ஓட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு கரெக்டாக போட்டுருவாங்க இது உலகம் அறிஞ்ச விஷயம் அதனால தான் இவங்ககிட்ட வந்து காங்கிரஸ்காரன் சேர்ந்து அதே கலாச்சாரம் தான் செய்தான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பட்ட முறையில் என்றைக்குமே ஜெயிச்ச வரலாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராஜா ராஜாஜ் சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒம்பது கட்சிகள் சப்போர்ட் பண்ணாங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயும் இருந்தார் எம்ஜிஆர் தான் மூல காரணம் இங்கே ஜெயிக்கேக்கே அதே எழுபத்தி ரெண்டுலேயும் எம்ஜிஆர் அந்த வந்து ஜெயிச்ச வச்ச பிறகு தான் அவர் வந்து ஒரு ஆரம்பம் ஜூன் மாதம் ஏதோ எம்ஜிஆரை டிஸ்வீஸ் பண்ணாங்க எம்ஜிஆர் வெற்றி பெற்ற இவர் கையில் பதவி கொடுத்த பிறகும் அதுக்கு முறை இவர் வந்து அவரை காலி பண்ணி வெளியில் தள்ளினாங்க அதுமாதிரி அதே எம்ஜிஆர் வந்து இதை இப்போ கணக்கு காட்டுன்னு ஒரு ஒரே ரெண்டே வார்த்தை கேட்டார் ரொம்ப பேசல அது கீரை காரி கேட்டால் புல வைக்கிறவ கேட்டால் மீன் விற்கிறவ ச தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் கேட்ட கேள்வி ரெண்டே தான் எம்ஜிஆர் கேட்டார்னு கணக்கு காட்டு ரெண்டே சொற்கள் தான் அது முடியாதனால கடைசி நினைச்சாரு சட்டசபையில் வந்து கேளுன்னு சொன்னார் எம்ஜிஆர் சட்டசபைக்கு போனார் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரவுடிகளை உண்டு சட்டசபையில் மேன்மாடியில் உட்கார வச்சு எம்ஜிஆர் மேலே செருப்ப கட்டி வீசினாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் சாப்பாலும் எம்ஜிஆர் மேலே வந்து விழுந்தது பொன்மலை செம்மல்னு சொன்ன கருணாநிதி தனது நண்பர் அவராலே எங்களோடய இன்கம் டேக்ஸ் நாங்கள் அடைச்சோன்னு சொல்லி எங்கள் தங்கம் படம் ரிலீஸ் பண்ணச்சுன்னு கலைஞரும் முரசொலிமாரனும் பேசுனாங்க மேடையில் எங்கள் எம்ஜிஆரால் தான் நாங்கள் வந்து வந்தோம் வந்தோம் பிழைச்சோம் எங்களோட கடனை எங்கள் தங்கம் மூலம் நாங்கள் எடுத்து அதை அடைச்சோம்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசினாங்க அப்படிப்பட்ட எம்ஜிஆராக ரெண்டே மூணு மாதம் சட்டாச பேரில் அடித்து வீசி அண்ணா செல்வராஜுன்னு ஒரு திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ இருந்தார் ஹார்பர் தொகுதி அவரும் இன்னும் ஒரு எம்எல்ஏன்னு சேர்ந்தால் அவர் எம்ஜிஆரை தலைக்கு மேலே கையை வச்சு டவர்லாம் போட்டு அவரை காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்தாங்க அப்போ எம்ஜிஆர் நான் சட்டசபைக்கு வரமாட்டேன் சட்டசபை செத்து விட்டது இன்னி தான் தலைவனாக தான் அங்கே எம்எல்ஏ சிஎம் தான் வரும்னு சொல்லிட்டு சம்பந்தம் எடுத்தார் அதே போல் எழுபத்தேல ஜேச்சி சிஎம்மாக போனார் ஸோ அந்த செரி நன்றி உணர்வை மறந்து செருப்பை அவர் மேலே வீசி இன்னைக்கு வர எம்ஜிஆர் பக்தன் அது மறக்காமல் இருக்கிற ஒரு சம்பவம் அந்த எம்ஜிஆர் மேலே ஆயிரக்கணக்கான செப்பலை வீசினது சட்டமன்றத்துக்குள்ளார இது நடந்தது நடந்தது மிகப்பெரிய இன்சிடென்ட் அந்த அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் உள்ள கட்சியெல்லாம் திமுக கட்சி இது யார் மறக்க முடியும் அதே போல் தான் எம்ஜிஆர் அடித்து போகிற வந்து மனோகரம் நாஞ்சின் மனோகரம் கட்சியில் இருந்து மறனால ஏர்போர்ட்டில் போய் அடித்தாங்க திமுக

ரெண்டு பக்கம் வந்து சரமாரியா கல் சோடா பாட்டில் இந்திரா காந்தி மேலே வீசினாங்க வீச போச்சு அந்த அம்மா மேலே நெட்டிலாம் பெரிய மிகப்பெரிய காயம் பட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு அந்த அம்மாவெலாம் சேர்த்தாங்க நெட்டியில் கட்டு போட்டிருந்தாங்க இதெல்லாம் இவங்க கல்லத்துக்கு வீசினாங்க அந்த அம்மாவில அவன் அப்போ ஜனதா ஆட்சி வந்துட்டு அதுக்கு முறை மாற என்ன சொல்றேன் மேடை இல்லை அது நாங்கள் கல் வீசி வந்த ரத்தம் இல்லை அவங்க உள்ள மாதவிடாத ரத்தம்னு கூச்சம் இல்லாமல் மனசாட்சியே இல்லாமல் மேடலில் பேசுகிறார் முரசொலி மாறல் இவெல்லாம் என்ன குடும்பத்தை தான் இன்னைக்கு கை ஓத்து நிற்கிறாங்க இந்த அவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு கட்சி காங்கிரஸ் காரணம் நான் திமுக காரனை சொல்ல மாட்டேன் காங்கிரஸ் காரண தான் அப்படி செய்தான் அதுக்கு முறை வந்து உங்கள் அப்பனே ஈவி கேஸ் அப்பனா நடிகை நடிகன் மே நாடாளலாமான்னு கேட்ட கேள்விக்கு வந்து இந்த சம்பத்தும் கருணாகிட்ட அட்டி வாங்கினாரு ஈவி சம்பத்து வந்து இந்த கேள்வி கேட்கறாரு நடிகர் நாடாளலாமான்னு சொல்லி கேட்டுட்டு தனியாக பிரிஞ்சு போய் அவர் மேடலில் பேசினாரு அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதுங்கிறாருக்கு யாருக்கு எம்ஜிஆருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு பேசினாரு உடனே எம்ஜிஆரோட ஆதரவு நமக்கு ஒன்றும் அவர் இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு கருணாதி கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் மேடல் ஏறி அடித்தார் யாரும் சம்பத்து அடித்தார் கருணாதி ஆளுலாம் அதனால தான் சம்பத்து வந்து போய் தமிழ் தேசிய கட்சி உருவாப்புற காங்கிரஸுக்கு போனார் இப்போ அவருக்கு தான் திமுக ஆதரவாக நிற்கிறாரு இதை எங்கே போய் சொல்லுவீங்க மானம் சூடு வக்கம் சொரணம் இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ்காரன் அவன் என்ன தான் அடித்தாலும் பொறுத்து விடுவான் எமர்ஜென்சியில் கட்டுறதுல ஒரு நாற்பது இன்னா நாற்பது இன்னியோ நாற்பதுன்னு பதில் கொடுத்தார் கருணாநிதி அதில் சர்க்காரிய கமிஷன் வந்து கருணாநிதி என்ன மாதிரி வர்ணிச்சா ம் மிக சீன் இது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் ஆஃப் தி கரப் கரப்ஷன்னா பனிக்கட்டி மலையில் மேலே வந்து கீழே பெரிய மலையாக இருக்கும் தண்ணி கீழே மேலே ஒரே ஒரு துண்டு தான் தெரியும் ஸோ இவருடைய லஞ்சம் வந்து மேலே தான் கொஞ்சம் தெரியும் கீழே பார்த்துட்டு மிகப்பெரிய கரப்ஷன் இருக்குது அதுதான் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு சொன்னான் சர்க்காரியாக விஞ்ஞான ரீதியில் கொள்ளை அடிச்சாங்கன்னு சொன்னாங்க அதில் முதல்ல அவங்க கொண்டு வந்தது நாராயணராவ் சத்யநாராயணராவ் மவுன் ரோடு இருக்கிற அந்த மேம்பாலம் அதில் தான் முத கொள்ளை ரெண்டா பூச்சி மருந்து அன்பி தருமணிகம் இப்படி அடுக்கிட்டே போனாங்க டிஸ்விஸ் ஆச்சு இப்போ இன்றைக்கி என்ன யோகின்னு பேசுகிறாங்க இதை யார் மறந்துப்பாங்களா மறக்கலாமான்னு நான் கேட்குறேன் எதை வச்சு நீங்கள் யோகின்னு காட்டுறீங்க அடி வன்முறை என்ன மாதிரி பெரிய புரட்சியாளர் எவ்வளோ அமைதியான மனுஷன் கம்யூனிஸ்ட் சிஐடி தலைவர் நட்டு ரோட்டில் அவர் முதுகு தண்டில் கத்தி எடுத்து குத்தி போட்டானுங்க திமுக காரனு மறக்க முடியுமா கம்யூனிஸ்டர் வெக்கமா இல்லையா கேவலம் ஓட்டுக்கு வாண்டி சுற்றிட்டு மதுரையில் எம்பியும் போவரா பேசுறானே விபிசிங் நடந்த கதி என்ன குசேலர் நடந்த கதி என்ன குருமூர்த்தி நடந்த கதி என்ன எல்லாம் திராவிட முன்னேற்றங்களை வன்முறையாளர் தானே செய்தாங்க தொழிற்சங்க தலைவர் பிரதாப் சந்திரன் திமுக எப்படிப்பட்ட மாமன் கட கன்னியாம சிஐடி கார்டை கொண்டு தான் துண்டு துண்டாக வெட்டி போட்டாங்க அது கம்மி ஸ்டைலு இன்னைக்கு பெரிய அது போல ஸ்டாலின் ஜெயெல்லாம் சரிதாங்கிறாரு நம்ம காமராடு பாலகிருஷ்ணன் இவருக்கு தெரியாதா முத்தரசு தெரியாதா என்னாச்சு இந்த கல்யாண சுந்தரத்தை இவங்க அடிக்க போனவங்க தாச்சும் ஒரு காலத்தில் சுந்தரத்தை கேட்குறான் பத்திரிக்கைக்காரன் நீங்கள் வந்து பெரிய கம்யூனிஸ்ட் தொடர் ரொம்ப லட்சியம் உள்ளவங்க நீங்கள் போய் நடிகனுக்கு எம்ஜிஆருக்கு போய் ஆதரவு கொடுக்கலாமான்னு கேட்குறான் பத்திரிகைக்காரன் அப்போ கல்யாண சுந்தரம் சொல்லியார் ஒரு கட்சி வளர வேணா ஒரு கூட்டம் வேணும் லட்சியம் வேணும் எங்கிட்ட லட்சியம் இருக்குது எம்ஜிஆர்ட்ட கூட்டம் இருக்குன்னு சொன்னார் புரியுது அவங்களுக்கு இல்லை இப்போ நீங்கள் இவ்வளோ வரலாறு சொல்கிறீங்க திமுக வந்து வன்முறை தான் அப்படின்னு சொல்ல வரீங்க வன்முறை தான் கையில் எடுக்குன்ட்டு அவங்ககிட்ட ஒன்றுமே அறிவுபூர்வ மாட்டாங்க எவன் இருக்கான் யாருமே கிடையாது இன்றைக்கி வர கிடையாது அன்றைக்கும் கிடையாது அங்கே எல்லாருக்கும் சோறுபட்ட ஒரு படக்காரனாக இருந்தவன் வந்து மதியழகன் அவர் கொஞ்சம் கோயம்புத்திருக்காரு அவர் இவங்களுக்கெல்லாம் சோறு போட்டு இந்த கட்சி மேடல் ஏற்றி ஒருத்தையாக பேச வைக்க எல்லா செலவு ஏற்றுக்கிட்டார் அதனால தான் உணவு அமைச்சராக போட்டாங்க அண்ணாதுரை அவ்வளோ தான் வேறு எல்லா அத்தப்பாடிகள் தானே இவங்க ஏன் பாரம்பரியம்லாம் ஏமா இருந்தால் திமுக இல்லை ஒருத்தரும் கிடையாது சொல்லுங்கள் ஒருத்தரை காட்டுங்க ஒருத்தரும் கிடையாது இப்போ சொல்கிறாரு ஒரு காராஜாரா அவங்க தம்பியோ அண்ணனோ ஒரு ஆள் பேசிட்டு திரியிறார் மவுண்ட் பாட்டனுக்கு பிஏவாக இருந்தானோ ஒரு ஐயங்கார் அப்புறம் நெகுரு வந்தோன்னா அவருக்கு பிஏ வந்தான் ஐயங்க ஏன் வரக்கூடாது அறிவு இருந்து அவன் செயல்பாட்டுகள் இருந்து அவன்கிட்ட திறமர்கள் நேரு அங்கே இருந்தாலப்பா எங்கிட்ட வந்து உட்காருன்னு சொன்னார் இப்போ நீங்கள் இருந்தால் நாலு பேர் உதவிச்சுவீங்களா அவனு யாரும் மனசாட்சியோடு நாலு பேர் உதவி செய்கிறான் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் அயங்கார்தான் ஏன்னா அவன் ஆர் தமிழ்நாட்டுக்காரர் அந்த பெருமையாக சந்தோஷப்படு நீ இன்னும் அவன் ஜாதிகாரனை பொறுத்து மற்றவங்கள வளர விட மாட்டேயே அவனு வளர விட்றான் இல்லை ஒரு ஈரம் நெஞ்சில் ஒரு ஈரம் இருக்குது பாப்பா இருக்கு உங்கள்கிட்ட எவனுக்கு அது ஈரம் இருக்கா பாப்பான் அது ஈரம் இல்லாத ஒரு எண்ணம் தானே அந்த திராவிட இனம் சரித்திரம் இல்லாத இனம் ஈரம் இல்லாத எண்ணம் தன்மானம் இல்லாத ஒரு இனம் இந்த திராவிட எண்ணம் இன்றைக்கி இன்னைக்கு செயல்பாடுகள்லாம் பார்க்கும் நல்லா தெரியுதே அவங்கள வந்து மனுஷ போகிற வகையில் வரவேட் சிறுப்பின் மிகப்பெரிய முருகங்கள் போல அவங்க செயல்படுறாங்க இப்போ நீங்கள் சொன்ன ஒரு படம் ஒரு இது வருது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்தமணி சீமான் வந்து போகிற இடங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் மறியல் அவருடைய உருவப்பொம்மையை இருக்கிறது கைது பண்ண வேண்டும் அருந்துதீர் சமூகத்தை வந்து அங்கே ஆந்திராவிலிருந்து தூய்மை பணிக்காக அழைத்து வரப்பட்டவர்கள் தான் சொல்கிறார் அதை அது வரலாறு நடந்ததை சொல்கிறது அதுவே பெரிய வன்முறையாக இவர்கள் வந்து இன்றைக்கி கையில் எடுத்துருக்குறாங்க எல்லா இடத்துலையுமே வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் வழியே போயிட்டு தகராறு பண்ணுறது இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க கைது செய்யணுன்றாங்க இது என்ன நினைக்கிங்க தமிழ் புலிகள் அப்படின்னு ஒரு அமைப்பு ஒரு பக்கம் இன்னொரு எங்கள் கல் தோண்டி மண் தோண்டி முன் தோண்டி மூத்த தமிழ்னு சொல்லி பழமொழி மொழி இருக்குது இல்லவா தமிழ்மொழி எப்போ நீ எவனுக்குமே தெரியாது சரி அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பெற்ற மொழி முதுமை வந்த மொழி இவ்வளோ காலத்துக்கு முன்னால் வந்த ஒரு மொழி சொல்கிற நம்ம கால்டரில் இருந்தோ உளறி தழிட்டார்ன்னு கன்னடம் தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் வந்து திராவிட மொழிகள்னு அவன் சொல்லி எதை வச்சோ சொல்லிட்டான் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெலுங்கு வந்து நாலாம் நூற்றாண்டில் வந்திருக்கு அதில் இருக்கிற தொண்ணூறு சதமான சமஸ்கிருத வார்த்தைகள் போல் கன்னடம் மலையாளத்தில் தொண்ணூத்தஞ்சு சதமானமும் சமுஸ்கிருத வார்த்தைகள் ஆழமான தமிழ் வார்த்தையும் சமஸ்கிருத வார்த்தைன்னு சேர்த்தா தான் மலையாளம்னு ஒன்று வந்தது அங்கே வந்து மேற்குக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா படி ஞாயிறுமா ஞாயிறுனா சூரியன் சூரியன் படி இன்னடா இது மேற்கு அந்த அளவு அழகான தமிழ் சொல்லி வச்சுப்போம் மலையாளி பயப்படாதக்கு நம்ம பேடியும் போவோம் அவன் மலையாளத்துக்காரன் இன்றைக்கும் பேடிக்கவில்லையனு சொல்லுவான் அந்த மாதிரி வளர்ந்த அந்த மொழிகள் ஏழாம் நூற்றில் வந்த மொழி எழுத்தச்சின்னு ஒரு தமிழெலாம் எழுத்தப்பட்ட ஒரு மொழி ஏன் மலையாளம் வந்ததுக்கு இப்போ நேரம்லாம் எந்த ஒரு நாள் பேசலாம் அப்போது நாலாம் நூற்றாண்டில் ஒரு தெலுங்கு மொழி வச்சுன்னு ஆதித்தமிழன்னு பேச உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அந்த ஆதித்தமிழர் கட்சி இருந்து சொல்லி தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் சொல்கிறாங்களே அப்போ வாய் கொழுப்பா நெஞ்சு கொழுப்பா வயிறு கொழுப்பா இது எதை வச்சு நீ சொல்கிறேன் உன் மொழி வந்ததே நாலாம் நூற்றாண்டு உன் வீட்டில் ஏமாண்டிய கடைப்பாத்தார உண்டாருன்னு கேட்குறேன் நீ வந்து ஆதி தமிழன்னா உனக்கு நெஞ்சு எழுத்த தமிழ்நாடு தவிர வேறு ஊரில் நீ இப்போ கேரளாவில் போய் ஆதி மலையாளின்னு சொல்லிடுவேன் நீ விடுவான்லாம் ஒன்றா அவன் அவ்வளோ மொழி பற்றி உள்ளவன் இங்கே போலி மொழி போய் பற்றி உள்ளவன் தான் இருக்கிறான் இங்கே இருக்கிற ஒரு பறையான் சும்மா இருக்கான் அவன் ஆதி தமிழன் அவன் பச்சை தமிழை அவன் பற தமிழை அவன் மொழி அது சங்க இலக்கியங்களே பரவற்பான கடம துடுமன் தான் தான் சொல்கிறான் அப்படிப்பட்ட வாயை மூடிட்டு இருக்கிறான் இவன் வந்து நாங்கள் ஆதித்தம் சொல்லிட்டு தமிழ்நாடு புறம் சுற்றிட்டு தெரியாதுங்க இதுக்கு ஒரு ஆதரவு இதுக்கு ஒரு பாராட்டு இல்லை அவங்களுக்கு ஒரு தைரியம் எவ்வளோ இருக்கணுங்க தமிழ்நாட்டில் நாலாம் நூற்றாண்டு வந்த ஒரு மொழியை படிச்சுட்டு நாங்கள் வந்து ஆதித்தம்னு சொல்லணும்னா அவனுக்கு நெஞ்சுளத்தை அவ்வளோ இருக்கணும் எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் இதில் என்ன என்ன காரணம் வாயன் தமிழ வேறு என்ன காரணம் அப்பாவி கேட்க ஆள் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சிஎம் வர முடியும் ஏழு பேர் அவன் தெலுங்கு பேசினவரில் முத அமைச்சராக இருக்கான் தமிழாக வர முடியுதா இவனா இருக்கானா காட்டுங்க இப்போ நான் அரசியல் ஏன் பேச மாட்டேங்கிறேன் எனக்கு ஈக்குவா சமமாக அரசியல் போய் தமிழ்நாட்டில் ஆள் கிடையாது குமாரமங்கலம் குடும்பம் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட எந்த ஒரு திமுக எனக்கு சமமாக பேசக்கூடாது யோக்கியது கிடையாது அந்த பாரம்பரியம் கிடையாது ஏதோ கேட்க கேள்வி நான் பயிற்சி தரேன் இவனிடம் நான் அரசியல் பேசவே மாட்டேன் அந்த தகுதி இல்லாதவன் அவர்கள்லாம் என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கொச்சின் வர ஒரு ராஜா இருந்தான் அவன் குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவன் அவன் பேர் கோவூர் இது எந்த சரித்திராவது எந்த தமிழனா பேசுகிறான்னா அண்ணா பேசுனாரா கருணாநிதி பேசுனாரா அல்லது இங்கே தமிழ் பு புலவர்கள் தமிழ் கவிஞர்கள்லாம் சொல்கிறவங்கலாம் பேசுகிறான் சரித்திர நாலேஜ்லாம் எவனா சொல்கிறானா அவன் பேரில் தான் உங்களுக்கு கோயம்புத்தூரே உருவானது அவர் குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்றைக்கி நீங்கள் சுசந்திரன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அங்கே குறவன் மகாராஜான்னு தான் வச்சுருக்கான் அவனை தான் என்ன தூணை கட்டி அதை தட்டி விட்டு ஒரு கல் தூணை தட்டி விட்டு அவன் பேசிட்டு இருக்க தட்டி விட்டு அவனை கொலை பண்ணான்னு இன்றைக்கி சுசீந்திரம் பக்கம் வந்தானு வரலாறு இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் உள்ள ராஜாக்கள் அத்தனை பேரும் குறவர் மாதிரி சமுதாயத்தை சேர்ந்தவனு ஏகப்பட்ட சான்றுகள் இருக்குது இதெல்லாம் இவனை சொல்கிறான்ல சொல்லுங்கள் களப்பிரர் யாருன்னு சொல்லிட்டு களப்பிரர் களை பிறரை கலந்து விடுன்னு அர்த்தம் அதுதான் இந்த களப்பிரர்னே வந்தது அவன் வந்தேரி எங்கேருந்தான் வந்தான் அவனை களை எடுக்கணும்னு சொன்னாங்க அவனை வந்து அவன் பீரியடு டார்க் பீரியடுங்கான் அவன் தான் இலக்கியத்துக்கும் பெரிய கோயில் கட்டுகளில் மூலகர்த்தாக இருந்தவன் இதெல்லாம் வந்து பேச மாட்டான் சொல்கிறான் ஒருத்தன் இந்த மரராஜா காராஜா அவங்க அண்ணனோ தம்பியோ ஒருத்தங்க குட்டையை குழப்பிட்டு இருக்கிறான் அசோகன் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து பர்மாவரலாம் கையில் வச்சுருக்கான் இங்கே தென்பண்ணை யாரோ கையில் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் உலக வரலாறு எவனுக்கு இருந்தாட்டு இல்லை அலெக்சாண்டரை கூட இருந்து இந்தியாவில் வந்தார் இல்லைன்னு சொல்ல பட் அவருடைய ஐயாயிரம் ஐயாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் வருது இவன் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் அசோகாய் அவன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் பட்டி நிறுத்தவன்

எத்தனை பேர் தமிழ் இலக்கியத்தை பற்றி நான் தமிழன் பச்சை தமிழன் சொல்லி தெரியல இயக்கங்கிறது கலப்படமான இயக்கங்க நிறுவனம் ஆகுது இதுல இருந்து என்ன தெரியும் நிறுவனம் இது கலப்படமான வந்தேரையில் போற கலப்படமானவங்க அதுதான் அவளை திமிரில் பேசுறான் அல்லது புதுக்கோட்டையில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குமா நல்ல ஆம்பளர் தமிழ்நாட்டில் இருந்தால் நடக்குமா அப்போதும் சுத்தமான தமிழன் இல்லை கேட்கக்கூடிய இருக்கான் அவனுக்கு அரசாங்க ஆதரவு இல்லை முருகத்தனமாக வந்தேரிகள்லாம் உட்காந்துக்கிட்டு இவனை பயமுறுத்துறானு நான் தான் சொன்னேன் நூறு பேர் ஆயிரம் பேர் அடித்து வீர வீரப்பரம்பரை அடிச்சுருவான் அதுதான் தமிழ்நாட்டுக்காரன் அவன் அவனும் ஆயிரம் பேர்ந்து இவனை ஆயிரம் பேர் சென்னையில் வந்து அடிக்க முடியுமா

ஏன் அது கொற்றுவாங்கூர் அப்புறம் தமிழ் மொழியை சித்திரத்தினா மகாராஜா உள்ள தமிழ் தான் தமிழ் தான் அவர் வீட்டில் பேசினாரு அங்க எங்க இருந்தது இருந்தான் அங்கே மதங்களுக்கு அந்த கன்னியாகுமரி வர அந்த அப்படி ஒரு ஜாதியை கன்னியாகுமரியில் கிடையாது ரெட்டி நாயுடு கன்னியாகுமரியில் பார்க்க முடியாது வீரபாண்டிய கட்டாம திருநெல்வேலி இருந்து சங்கரன் கோயில் வழியா அங்க வர வந்தான் எங்க வர பாளையங்கோட்டை வர வந்தான் பழ ஊர்ல அட்டி வாங்கினான் கன்னியாகுமரி பார்டர் கூட நுழைய முடியுது அங்க எங்க ரெட்டி நாயுடு இருக்காருங்க இப்போ தான் அந்த வியாபாரம் துணி வியாபாரம் பண்றான் செலுங்குக்காரன் அவ்வளோ தெலுங்கான ஓட ஓட ஒரு விரட்டில் ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அல்ல நீங்கள் நாஞ்சில் நாடுன்னே சொல்லலாம் இன்னைக்கு அங்கே பார்க்க முடியாது இந்த அருந்ததியர் எங்க இருக்கு சார் கன்னியாகுமரியில் காட்டுங்க சார் நீங்கள் கன்னியாகுமரியில் காட்டுங்க சரி அங்கே மலங்களுக்கு அந்த காலத்துலேருந்தே அவன் ஆறு கோலான்னு பல பல ஸ்டைலில் வச்சுருந்தான் இலங்கையில் என்ன ஸ்டைலு அங்கே அருந்ததியராக இருந்தான் இவனு தான் வந்து திருமலை நாயக்கனுக்கு வகைராக்கள் அவனை மலங்களை எடுக்க ஒன்று அழைத்துட்டு வந்தான் இவர்களுக்கு அந்த சுத்த அப்படி சொல்றது தப்பு இல்லை இல்லை அது தப்பு தானே அதுக்காக தானே இப்போ எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீல சொல்றாள் சார் இங்கிலீஷ்காரே எழுதி வச்சிருக்காங்க உங்களை எத்தனை புக் நீங்கள் பார்க்கணும் ஆ பாரு பார்க்குறீங்கன்னா ஜான் ஒயிட் ஹீ ஃபீல்டுங்க எழுதியிருக்கிறான் என்னன்னு எழுதியிருக்கிறான் அவன் சொல்றான் தி ஃபெலோஸ் பிராட் ஃபிரம் ஆந்திரா எஸ்குடிசி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கிளீனிங் தி அந்த பிளாவாட்ரின்னு எழுதியிருக்கிறான் இதுக்காக தான் எழுதியிருக்கிறாங்க எழுதியிருக்காங்க அவர் எழுதியிருக்காரு அது மட்டுமா திராவிட இயக்கத்தை பற்றி அவன் என்ன சொல்றான் தெரியுமா உங்களுக்கு ட்ரெபீடியன்ஸ் ஆஃப் தி ஸ்டாண்டிங் மானியமெண்ட் ஆஃப் ஆரியன்ஸ் அட்ரஸ்டேஷன் வித் உமன்ஹுட் ஆஃப் தேவதாசிஸ் ஆஃப் சவுத் இந்தியாங்கிறான் திராவிட இனம் என்பது ஆரியர்கள் தமிழகத்தில் தேவதாசி பெண்களோடு உபச்சாரம் செய்தார்கள் என்பதில் ஞாபகம் சின்னம்ங்கிறான் இதோட உங்களுக்கு என்ன சான்றிதழ் வேணும் யார் சொன்னது இதை ஜான் ஒயிட் ஹால்

அவன் தானே அந்த புத்தகத்தை கொண்டு வந்து இன்றைக்கும் உங்களுக்கு ஸ்டாட்டிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கானுங்க ம் எத்தனை அந்தந்த முப்பில் எத்தனை பேர் ஏற்கனவே வரலாற்றில் இருக்கிறது தான் சீமான்னு சொன்னார் ஆனால் அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் அந்த அளவுக்கு தூண்டப்படுவது இங்கே நட கேட்க மாட்டான்னு தெரியும் இந்த பக்கம்லாம் கிடக்கிறான் போராட்டம் நடத்துற உண்மையாக அவர் சொன்னார் ஆமா நாங்கள் அப்படி தான் வந்தோன்னு சொல்லு அவனுக்கும் தைரியம் கிடையாது இங்கே இருக்கிறவன் சொல்லு உண்மைதான் சொல்லுக்கும் தைரியம் கிடையாது எல்லாம் ஓட்டு பாலிடிக்ஸு அவன் என்ன தமிழ்நாட்டில் பெருந்தொளர்ந்தவனும் நாயுடு ரெட்டியே அவன் இங்கே இப்போ திருமண நாக்க காலத்தில் தமிழன் தான் நம்பாது மதுரை சுற்று வட்டாரத்தில் அவன் திருமண நாக்க வட்டி பிரித்தான் இவன் தமிழனை போட்டால் அவன் ஏமாத்தினான்ங்க இவனை ஏமாத்துனான்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து நாயுடு கொண்டு வரி கொண்டு வந்த ஜாதி நாயுடு இப்போ வந்து ஏழு எட்டு மினிஸ்டர்ஸ் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவரும் துணிஞ்சு ஸ்டாலின் போடுவார் ஏன்னா அவருக்கு தாய்மொழி தெலுங்கு அப்போ தமிழ்நாட்டில் வஞ்சிக்கைக்கு வாண்டி திருமலதாய்க்கு வஞ்சிச்சு சாப்பிட்டான் அவன் போய் இவனை சுரண்டி சாப்பிட்டான் நம்ம ஏன் சுரண்டி சாப்பிடான்னு சொல்லிட்டு கலைஞர் கர்றா அதே அப்போது தைரியமாட்டு திராவிட முன்னேற்றக் காலத்தில் நான் தான் வருவேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கையில வச்சுக்கிட்டு ஒரு சிஎமாக வந்தார் அதுக்கு முறை வந்து அவர் கட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு பல வித்தேகள்லாம் காட்டி அவனை கையில்ப்பட்டு இவனை போட்டு இந்தல்லாமல் வச்சு கையில் பதவி வச்சுக்கிட்டாரு இன்றைக்கி அவர் பேர பிள்ளைவராக சிஎமாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை அங்கீகரிக்கான் கோபாலசாமியும் திருமணவன் அந்த எல்லாம் அந்த சிமப்பேர்னு எஜுகேஷன் மினிஸ்டரு அம்பி மகேஷு இன்னொருத்தான் இருக்கார் பொன்முடி அவங்களெலாம் அன்னைக்கு ஆதரிக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் மைனாரிட்டி கம்யூனிட்டி சார் அவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்க கல்வி அமைச்சரே வந்து இவங்கெல்லாம் ஒரிஜினல் திராவிட இயக்க திராவிட மாடல்னால் எந்த ஊரில் திராவிட மாடல் வந்து எந்த இலக்கையில் எது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எதாவது ஒரு கஸில் திராவிட மாடல் இருக்குதா என்றைக்கு திராவிட மாடல் வந்து கொ தமிழரை ஏமாற்றி பிழைக்கிறதுக்கு திராவிட மாடல்னு பேர் அவன் வந்து தமிழ்மொழின்னு சொல்லிட்டு வரோம் ஒரு தெலுங்கு மொழி பேசிட்டு வந்தோம் கேட்க வக்கு இருக்கு அவங்களுக்கு ஏன்னா இருக்கிற அமைச்சர் அவன் ஆதரவாளர் வச்சுட்டு போட்டில்ல என்ன அவங்களுக்கு கஷ்டம் தமிழ் பிற மொழி தான் தமிழ பேரில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் வச்சுக்கிட்டோம் அவருக்கு விருப்பம் வச்சுக்கிறாரு வச்சுக்கணும் தமிழெல்லாம் அடிக்கான் தமிழ் புலிகள்னு அவங்க வேற்றுமொழிகாரன்னு அடிக்கான் இங்கேருந்து தமிழோட நிலங்கள்லாம் பிடிங்கி எடுக்கிறான் தமிழை கூட மூன்று சதமானம் கொடுத்தாங்களே அது ஜென தொதிருந்துலாம் கொடுக்கணும் மனசாட்சி இருக்கா கருணாதிக்கு நீ ஒரு இறந்ததுக்குன்னு தனியாக ஒரு மூணு சதமானம் கொடுக்கணும் அது பொதுத்து ப பட்டியலிருந்து கொடுக்கணும் எப்படி ஷெட்யூல்டு காஸ்ட்டு பட்டினத்துல பதினெட்டு சதமானம் அதுலேருந்து பிடிங்கி கொடுக்குற சரி இவனுக்கு அங்கே இவங்க வந்து மண்டல் கமிஷன் எப்படி வந்தது அவர் ஷெடியூல்டு காஸ்ட் மண்டல் ஒரு ஷெடியூல்டு காஸ்ட் லீடரு ஒரு பட்டியல தலைவர் அவர் பேர்லாம் மண்டல் கமிஷன் வந்து ஒரு பக்கம் நீங்கள் தமிழர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும் ஒன்றா வந்து பேசணும் ஒன்னா இருக்கணும் ஒன்னா கூடணும் அப்படின்னு சொல்ல வரீங்க ஒரு பக்கம் இதுக்குள்ளாரே வந்து பிசி எம்பிசியில் இப்படியானவர்கள் இருக்கிறாங்க வரானே அவன் தெலுங்கு மொழி பேசுகிற போகிறான் எம்பிசியில் வந்து தானே இப்போ இவர் அது இப்போ ஆதி சொல்லிட்டு அவன் வந்து தனியாக வாங்கிட்டு போயிட்டானே அது ஷெட்யூல்டு காசுலாம் பிடிந்தான் இவன் தான் அவனுக்கு பிடிக்கலையே அது ஒரு உதாரணம் ஷெடியூல்டு காசு இப்போ ப பட்டியலினாலும் படித்து முன்னேறதை பிடிக்காதவன் அவன் ஜாதிக்காரன் தான் இதே பட்டியலத்தை சேர்ந்த ஒரு அருந்ததியர் தான் அதை போராடி கர்ராதி அவங்க கட்டுறது ஜெனலில் இருந்து எடுத்து கொடுக்காமல் இவன் சமுதாயத்தை பிடிக்கி கொடுக்குறாரு ஆ எவன் கேட்டான் சட்டத்தை பேர் எவனா கேட்டானா எத்தனை பேர் எம்எல்ஏ நான் இப்போ மேலே எம்எல்ஏ கேட்டானல கேட்க மாட்டானுங்க அவனுக்கு பாட்டம் போட்டால் எப்படி அடிமையாக இருந்தானோ இவனும் அப்படியே அடிமையாக இருந்தான் பேருக்கு பிஎல்னு டிகிரி கையில் இருக்கும் அவ்வளோ தான் கேட்க முடியாது இப்போ நீங்கள் தமிழ் புலி தமிழ்நாட்டுக்குள்ளே மெயின் ரோட்டில் வரானே தமிழ் புலின்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அப்போ நம்ம கேட்க மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும் இவன் அன்னையிலேருந்தே அடிமையாக இருக்கானே ரெண்டாம் பன்னெண்டாம் விட்டு பதிமூணாந்த வீட்டு அன்று விஜயநகர பேரரசு காலத்திலிருந்தே அடிமையாக இருந்தவன் அடிமைப்பட்டவன் அடிமையாக இருக்க விரும்புகிறவன் இந்த இந்த பழம்பெரும் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வேறு வழி இல்லை அந்த இறுதியாக ஒரு கேள்வி இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதி வந்து உங்கள் பார்வையில் என்ன பார்க்குறது விலைவாசி உயர்வு வீட்டு வரி அந்த வரி இந்த வரி மாணவர்கள் கொ அங்கங்கே டெய்லி அடிக்கிறது கொலை கொள்ளை ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு ஸ்கூல்லும் சின்ன சின்னவங்கெல்லாம் ஒழுங்குலாம் ஒருத்தன் ஒருத்தன் கொல்ல பண்ணுறான் லான் ஆர்டர் சட்ட ஒழுங்குலாம் சீரிட்டு போயிருக்கு இவ்வளவு ஒன்றரை வருஷத்து இவ்வளோ நாசாக போச்சு தமிழ்நாடு இவனை திராவிட இடம் திராவிட மாடல் மாடல் சொல்லி போய் இருக்கான் சட்டப்பேரில் ஆயிரம் பேர் பாராளுமன்றத்தில் உள்ள சரியான பதில் கொடுத்தாச்சு இன்னும் ஏமாற்றிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க இதுக்கு சரியான ஒரு மரண அடி கொடுக்கணும்னா இது ஆகும் கடவுளாக பார்த்த ஒரு தேர்தல் இது ஈரோடு இவன் என்ன செய்ய போகிறான்னு பார்ப்போம் கண்டிப்பாக என்ன செய்வோம் பணம் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்குறான்னு கேள்வி இவங்க யாரெல்லாம் வந்து வளர்ச்சி பிடிச்சி எழுத்து ஓட்டுக்கு போக முடியல ஒவ்வொரு வீட்டில் போனால் நீங்கள் வீட்டில் சும்மா இருக்காதீங்க இங்கே வாங்கன்னு கல்யாண மடத்தில் அவனோட உட்கார வச்சு பத்தாயிரம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு இன்னும் நியூஸ் வந்து நீ வீட்டில் இருந்தானே அவன் திமுக அதிமுகார ஓட்டு கேட்பான் அல்ல நாம் தமிழர்கள் வந்து ஓட்டு கேட்பான் வாங்க வீட்டுக்கு சும்மா வந்து எங்கள் மண்டபத்தில் உட்காருங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் ராத்திரி ஏழு மணி நேரம் உட்கார வச்சு பத்தாயிரம் கொடுக்குறானுங்க ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் கொடுக்குறானு ஆயிரம் கொடுக்குறான்னு அந்த கும்பளை என்ன தெரியும் நம்ம சும்மா கடைக்காச்சும் உட்காந்துருக்கேன் இப்படி தேர்தல் நடத்துனா என்னத்துக்காகும் ஏன் ஜெயிக்க மாட்டாங்க பிரச்சாரம் பண்ணால் விட மாட்டாங்கிறாங்க பிரச்சாரத்துக்கு ஜனங்களை பார்க்க அந்த வீட்டில் ஆள் இல்லை எல்லோரும் கொண்டு கல்யாண வார்த்தை மடங்கிட்டிங்கன்னா எதிர்கட்சிக்காரன் தங்குக்கு லாஜி கிடையாது அவ்வளோ லாஜி விலைக்கு வாங்கி போட்டு சீர் வச்சு போட்டிருக்காரு இது என்ன தேர்தல் நியாயமான தேர்தலாக இந்த தேர்தல் எவன் ஜெயிக்க மாட்டான் நான் கேட்குறேன் இதே மிஞ்சி ஜெயிக்கிறான்னா உண்மையில் தமிழை ஆம்பளை ஒரு நியாயத்துக்கு வந்து போராடுறவன்

தூக்களும் முன்னிலை ஒன்றும் மர்ம மர்மசாலத்தில் அடி கட்டி தூக்கியிருக்காரு மக்கள் பார்க்க வேண்டிய அவன் செய்த அநியாயம் அப்படி நான் அவன் ராஜா மொஹோமத்னு ஒரு ஐசிஎஸ் ஆஃபீஸர் புதுக்கோட்டையில் கலெக்டராக இருந்தார் அவருக்கு த லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் கட்ட வீரவண்டிய கட்டவங்க எழுதியிருக்கார் படித்து பாருங்க இவனை மர்மம் ஓடச்சு முதல பயந்து ஓடச்சி முதல காலை பூட்டு காலத்துக்கு அடித்து மர்மசாரத்தில் அடித்து பப்ளிக் பார்க்க புளிய மரத்துக்கு கட்டி தூக்கியிருக்காங்க ராபர்ட் கிளை ஆனால் அவன் பேருடைய ஜாக்சன் அப்படியாவே நடந்த சம்பவம் அதே மறைச்சு அந்த ஹிஸ்டரியே தமிழ் புலியோட ஈஸியா வந்துடுவான்னா வரட்டும் பார்ப்போம் திராவிடனை எதிர்த்து ஒரு புரட்சி வந்தாதான் தமிழ்நாடு உருப்படும் இல்லைன்னா இன்னும் கிரு கட்டு போகும் பேரனை கொண்டு வருவான் அவன் பேரனுக்கு பேரனை கொண்டு வருவான் இவனும் கும்பிடுவானுங்க பக்கத்து இன்னும் கும்பிடுவான் தமிழ்நாட்டோட தலைவர் பேரனை சொல்ல விரும்பல அந்த உதயநிதியா உதயநிதியை ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் என்கிட்ட அழுதாரு இவங்கிட்ட ஃபைலை தூக்கிட்டு போக

இல்ல மூரியா ஐ டோன்ட் லைக் டு ஒர்க் ஃபர்தர் அந்த அளவுக்கு ஒரு ஐபிஎஸ் இருந்தால் ஐஏஎஸ் இருந்தால் இவெல்லாம் நம்மளுக்கு ஒரு அமைச்சர் எவ்வளோ கௌரவமானவனாண்ட்ருந்தா அவெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவான கௌரவம்னு அதவன் இல்லாமல் இருக்கு உதயசந்தர் எவ்வளோ நல்ல அறிவாளி அவர் இப்போ ஸ்டால் அந்த உதயநிதிக்கு பக்கத்தில் அவர் தூக்கி பிரைவேட் செக்ரட்டரியாக போட்டுருவாங்க என்னச்சு சினிமா எடுக்கணும் பையன் அவன்கிட்ட ஒன்று போட்டா அவனுக்கு என்ன தெரியும் எப்படி பேசணும்னே தெரியாது அப்படி வளர்ந்த பையனா அவங்களெலாம் அப்படியே வளர்த்தாரு ஆங்கிலம் பேசும்னா தெரு திருவா ஏரி செடி மதுரே சேடி ஓடினவராக அழகிரி மத்திய அமைச்சர் கருணாதி மூத்த மகன் ஆ அந்த அம்மா மீராப்பா குமார் வந்து ஜெகஜீவனம் டாக்டர்ப்பா வா நான் உனக்கு சொல்லித்தரேன் நீ என் பயந்து பயந்து ஓடுறாச்சு நீ இல்லாமல் பார்லிமெண்ட்டு நடத்தணும்னு எத்தனை நாள் கெஞ்சினாங்க இவங்கெல்லாம் திராவிட பாரம்பரியமாக தமிழுக்கு உயிர் உடுக்க போகிறாங்களாம் எப்படி தமிழ்நாட சீரழிக்கிறாங்க டெல்லி பூரா சிரிச்சிது இன்னையும் சிரிக்குது இன்னையும் எழுதிதான் படிக்கார் சிஎம் ஒழுங்காக ஒரு வார்த்தை பேச தெரியுதா நம்ம வருத்தமாக இருக்குது என்ன செய்ய முடியும் இல்லை அது நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீ நான் சீமானுக்கு ஆள் இல்லை அவன் தமிழ் தான் பேசுவான் அவனுக்கு ஆள் இல்லை சொல்லலாம் இது ரொம்ப நாள் ஓடாது திருப்பி தான் சொன்ன திராவிடனா தமிழனான்னு சொல்லிவிட்டு அந்த போரா போராட்டம் நடந்திருக்கு இது ஒரு முதற்கட்ட படி அந்த சீமானை மட்டும் நினச்சி பேசலை தமிழர்கள் எண்ணி தெலுங்கு கரண்ட்டு அடி வாங்க மாட்டான் திருப்பி அடிக்கிற காலம் வந்தாச்சு அவ்வளான்னு சொல்லுவான் மறைஞ்சு அடிப்பான் அவன் நேராகலாம் அடிக்க மாட்டாங்க வரலாறே இல்லை யாருக்கு வரலாறு திருமண நாயக்கம் பிஜப்பூர் மாராஜாவை கையில போட்டு கோடி கடிக்க ரூபாய் கூடுதில் விஜயநகர பேரவரிஷம் அந்த அடிச்சா மைசூர் மாராஜாவுக்குள்ள ஆதரவு அவனுக்கும் கோடி கணக்காண்டு போட்டு அவன் ஆதரவை பற்றி தானே அவனுக்கு திருப்பி அடிச்சு இந்த பையனை வருட்டினாங்க இவங்களுக்கு யாது வந்து மதுரையை கையில் வச்சுக்கிட்டான்ல நேரடியாக மோதையும் மட்டும் அன்னையும் கிடையாது கிடையாது என்றும் கிடையாது நல்லது நிறைய விடயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க சர்ச்சைக்குள்ளேயே சர்ச்சைக்குரிய பல பஞ்சாயத்தை வந்து திறந்து வச்சுருக்கீங்க ஆமாம் அடுத்தடுத்து நம்ம சந்திப்போம் சந்திப்போம் ரொம்ப நன்றி தேர்தலில் நல்ல ஒரு முடிவு வரட்டு தமிழ் மக்கள் விழிப்படைவார்கள் நினைக்கிறேன் இந்த குரோதம் இந்த ஒரு முருகவரித்தனமாக அந்த ஆட்சியை மாற்றுவாங்கன்னு நம்புகிறேன் பார்ப்போம் நன்றி கடவுளை நன்றி சொல்லணும்